بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் அல்கோபர் அல் ஹிதாயா தாவா சென்டர் சார்பில் நடத்தப்படுகின்ற ஒரு நாள் இரவு நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பெரும் திரளாக நாம் அனைவரும் பங்கேற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் இஃத்திகாஃபும் அதன் சட்டங்களும் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு இந்த நேரத்தில் தேர்வு செய்யப்பட்டது மிக பொருத்தமான ஒரு நேரம். ஏனென்றால் ரமலான் மாதம், ரமலான் மாதத்தில் கடைசி 10 நாட்களில் இந்த வணக்கத்தை நாம் செய்ய வேண்டி உள்ளது. இன்னும் அதிகமான மக்கள் இந்த வணக்கத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். பரவலாக தொழுதால் நன்மை, நோன்பு நோற்றால் நன்மை, தான தர்மங்களை கொடுத்தால் நல்ல காரியம், இவையெல்லாம் நல்ல காரியம் என்று பரவலாக மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இங்கே தொழவக்கூடியவங்க எத்தனை பேர்னு கேட்டால் எல்லாரும் நம்ம கையை தூக்குவோம், அனைவரும் நம்ம தொழுவோம், உபரியான வணக்கங்களை செய்வோம். நோம்பு நோற்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்றால் பரவலாக அனைவரும் நம்ம கையை தூக்குவோம். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நபர்களில் எத்தனை பேர் நம்ம இஃத்திகாஃப் வச்சுருக்கிறோம் என்று நம்ம கேட்டால் எத்தனை பேர் இஃத்திகாஃப் வச்சுருக்கிறீங்க, கையை தூக்குங்க பார்ப்போம். மாஷா அல்லாஹ். இதுதான் 1, 2, 3, 4 இந்த வகையில் தான் இந்த வணக்கம் நம்மிடத்திலே மிகவும் அரிதாக இருக்கிறது. ஆனால் இது அரிதாக இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் அல்ல. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் பரவலாக அனைத்து நபித்தோழர்களும் அதிகமான மக்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல காரியமாகத்தான் இருந்திருக்கிறது. இஃத்திகாஃப். இஃத்திகாஃப்னா என்ன? இஃத்திகாஃப் என்பதனுடைய அகராதி பொருள் தன்னை தடுத்து கொள்வது. இஃத்திகாஃப் என்றால் தன்னை தடுத்து கொள்வது, அல்லாஹ்வுடைய ஆலயத்தின் மீது தன்னை தடுத்து கொள்வது, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பற்றி பிடிப்பது, ஆலயத்துக்குள் தன்னை கட்டுப்படுத்தி கொள்வது, இதுதான் இஃத்திகாஃப் என்பதனுடைய அர்த்தம். அல்லாஹ் இந்த இஃத்திகாஃப் என்ற வணக்கத்தை மிகவும் விரும்புகிறான். ஏனென்றால் இஃத்திகாஃப் என்பது பள்ளி வாசலிலேயே நம்ம ஒதுங்கி எடுக்கிறது. வெளியில் எங்கேயும் போகாமல் எல்லா நாளும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக ஒரு 10 நாள் அல்லது நம்ம விரும்பக்கூடிய நாட்கள் பள்ளி வாசல்லையே நம்ம ஒதுங்கி இருக்கிறது. பள்ளி வாசல்லையே நம்ம எல்லா காலமும் கிடக்கிறது. குறிப்பிட்ட நாட்கள் பள்ளி வாசலை விட்டு வெளியே போகாமல் நம்ம இருக்கிறது. இதுதான் இஃத்திகாஃப் என்பது. அப்போ மனிதர்களுடைய உள்ள நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வை நோக்கி பாயும். அல்லாவை நோக்கி நம்முடைய உள்ளம் அல்லாவுடைய சிந்தனையிலேயே திளைத்திருக்கும். இது இஃத்திகாஃபுடைய நோக்கம். மனிதன் ஏன் தவறு செய்கிறான், ஏன் குற்றங்களை செய்கிறான், அல்லாவுடைய நினைப்பு அவனுக்கு இல்லை. இறை நினைவு இல்லாதனால உபச்சாரம் செய்கிறான், வட்டி வாங்குறான், பொய் பேசுகிறான், அவதூறு சொல்கிறான், அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிறான், எல்லா பாவங்களையும் செய்கிறான், அல்லாஹ் விதித்த கடமைகளை மீறுகிறான். அப்போ மனிதன் தவறுகள் செய்வதற்கு, அல்லாவுடைய கடமைகளை மீறுவதற்கு அவன் இறை நினைவு இல்லாமல் உலகத்தின் மீது உள்ள மோகம் அவனை தவறுகளை செய்ய தூண்டுகிறது. இந்த இஃத்திகாஃப் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நோக்கியே நம்மை அழைக்கிறது. பள்ளி வாசல்லே நம்ம இருப்போம், குர்ஆன் ஓதுறது, திக்ர்கள் செய்வது, அல்லாஹ்வை புகழ்றது, தஸ்பீஹ் செய்வது,
இரவு நின்று வணங்குவது. இப்படி இறைவனை வணங்கக்கூடிய வகையிலேயே நம்ம பள்ளிவாசலே நம்ம இருக்கிறோம். படைப்புகளை விட்டு விலகி நம்ம இருக்கிறோம். படைப்பிடங்கள் தானே நம்ம இறைவனுடைய நினைவை விட்டு நம்மளை மாத்துது இல்லையா? மனிதர்களோட பேசுறோம், நீங்க நல்லா பாருங்க, தனிமையா இருக்கும்போது நம்மளிடத்துல பாவங்கள் வராது, பாவங்கள் குறைவா இருக்கும். சில நேரங்கள் பாவங்கள் வரலாம், ஆனால் ஒரு மனிதன் ஒரு நாலு பேருக்கு மத்தியில இருக்கும்போது அவன் எப்படி இருக்கிறான், அந்த குழு இல்லாமல் அவன் தனிமையாக இருக்கும்போது எப்படி இருக்கிறான் என்று நீங்கள் பாருங்கள். நாலு பேர் இருந்தா புறம் பேசுவாங்க, அதான் நடக்கும். நாலு பேர் இருந்தா புறம் பேசுவாங்க, வீணாத வார்த்தைகளை பேசுவாங்க, ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை கதைத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் தனியாக இருக்கும்போது நம்முடைய வேலை என்னவோ அதை நம்ம பார்த்து கொண்டு இருப்போம். இந்த ஒரு மாற்றம் நம்மிடத்துல ஏற்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த இஃத்திகாஃப் என்ற வணக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னும் இந்த இஃத்திகாஃப் என்ற இந்த வணக்கம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நமக்கு பெற்று தருகிறது. ஏன்னா அல்லாஹ் மன்னிக்காம இருப்பானா? எங்க அல்லாஹ்வுக்காக நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு, மனைவி மக்கள் அவங்களாம் பாக்குறோம், விட்டுட்டுனா என்ன, ரோட்ல விட்டுட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு தேவையானதை நாம் செய்து விட்டு அல்லாஹ்வுக்காக என்ன செய்யறோம், நம்ம பள்ளி வாசல்லே ஒதுங்கி கிடக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஆலயத்திலேயே நம்ம தடுத்து வைத்துக் கொள்கிறோம். ஒரு மனுஷன் ஒரு இடத்துல இருக்க ரொம்ப கஷ்டம், ஆனா அல்லாஹ்வுக்காக நம்ம இருக்கிறோம், எழுத்து காப்புல அதை நம்ம செய்யறோம். நீங்க பாருங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பயான் கேட்டோம்னு வைங்களேன், அப்புறம் எப்படியாவது எந்திரிச்சு வெளியில போய் சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாதான் நமக்கு மனசு திருப்தி. ஏன்னா கொஞ்ச நேரம் கூட நம்மளால உட்கார முடியல. ஆனா அல்லாஹ்வுடைய ஆலயத்துல பள்ளி வாசல்ல எங்கேயாவது பொழுதுபோக்கக்கூடிய இடங்கள்ல கிடையாது, வீணாக நேரத்தை கழிக்கக்கூடிய இடங்கள்ல இல்ல, களியாட்டங்கள்ல இல்ல, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய துன்யாவுடைய விஷயங்கள்ல இல்ல, முழுக்க முழுக்க அல்லாஹ் விரும்பக்கூடிய அவனுடைய ஆலயத்துல அஹப்புல் பிலாது இலல்லாஹி மசாஜிதுஹா, இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் பள்ளிவாசல்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் பள்ளிவாசல். அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்துல நம்முடைய நேரத்தை எல்லாம் நம்ம செலவிடுகிறோம் என்றால் இது அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். அல்லாஹ் எப்படி நம்மளை மன்னிக்காம இருப்பான்? ஒரு மனிதருக்கு நம்ம ஒரு கெடுதல் பண்ணிட்டோம், ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு மனிதருக்கு நம்ம ஒரு கெடுதல் செஞ்சிட்டோம், அவர் நம்மளை மன்னிக்க மாட்டேங்கிறாரு, அவர் வீட்டு வாசல்ல நம்ம உட்காரோம், நீங்க மன்னிக்காத வரைக்கும் நான் இங்க வந்து போக மாட்டேன், நீங்க திருப்திப்படணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது அவருக்கு எவ்வளவு பெரிய சங்கடம்! இந்த மாதிரி இருந்தா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல கோபம் வந்தா கூட அந்த கோபம் இல்லாம போயிடும். வாசல்லே உட்கார்ந்து இருக்கிறார், சரி என்னதா இருந்தாலும் இந்த அளவுக்கு நம்மிடத்துல இறங்கி வந்து விட்டார், இவரை நம்ம கண்டிப்பா மன்னித்து விட வேண்டும் என்று ஈவு இறக்கம் கொஞ்சமாவது இருந்தா அவன் மன்னித்து விடுவான், அவன் இறங்கி வந்து விடுவான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன். அவனுடைய ஆலயத்துல யா அல்லா உனக்காக நான் ஒதுங்கி விட்டேன் என்று நாம் வந்து விட்டால் நம்மளை அவன் மன்னிக்காம இருப்பானா? கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிறது. அதனாலதான் இந்த இஃத்திகாஃப் என்ற இந்த வணக்கம் நம்மிடத்துல அரிதாக இருக்கலாம். நம்மள பல பேர் இந்த இஃத்திகாஃப் என்ற இபாதத்தை செய்யாமல் கூட இருக்கலாம். ஆனால் அன்பான சகோதரர்களே, இந்த இபாதத் எப்படிப்பட்ட இபாதத் தெரியுமா? எப்படி நோன்பு, எப்படி தொழுகை, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள் காலத்துல எல்லாம் அல்லாஹ் அதை வழிமுறையாக ஆக்கி மக்களுக்கு அதை ஒரு வணக்கமாக கற்றுத்தந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பல வழிமுறைகள்ல ஒரு வழிமுறையாக மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தானோ அது போன்றுதான் இந்த இஃத்திகாஃப் என்ற இந்த இபாதத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பல நபிமார்களுடைய காலத்துல இருந்தே நடைமுறைப்படுத்தி இருக்கிறான். நபிமார்கள் செய்திருக்கிறார்கள், நல்லடியார்கள் இருந்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள், நபிசல்லாசவங்களும் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குரானில் கூறுகிறான், இரண்டாவது அத்தியாயம் 125வது வசனம், வஹீதுனா இலா இப்ராஹிம, இப்ராஹிமிடம், வ இஸ்மாயில், இஸ்மாயிலிடமும் நாம் உடன்படிக்கை எடுத்தோம், அன் தஹீரா லி நீங்கள் இருவரும் என்னுடைய ஆலயம் காபாவை சுத்தம் செய்ய வேண்டும். யாருக்காக? காபாவை தவாப் செய்யக்கூடியவர்கள், காபாவிலே ஏத்திகாப் இருக்கக்கூடியவர்கள், காபாவிலே ருக்கு செய்யக்கூடியவர்கள், காபாவிலே சஜ்ஜா செய்யக்கூடியவர்கள்,
இவர்களுக்காக என்னுடைய ஆலயத்தை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் இந்த இரு நபிமார்களுக்கும் காபாவை சுத்தம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கினான். எதற்கு காபாவை சுத்தம் செய்யணும்? அவங்க தொழுகிறதுக்கு, இஃத்திகாப் இருப்பதற்கு. இந்த உடன்படிக்கை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் எடுத்தான். அப்ப இந்த இஃத்திகாப் என்ற இந்த வணக்கம் எங்கிருந்து இருக்கிறது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே இருந்தே அல்லாஹ் இந்த வணக்கத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அதுபோல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய ஆலயங்களில் இஃத்திகாப் இருக்கும் போது மனைவிமார்களுடன் உடலுறவில் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப திருமறை குர்ஆனில் இந்த இஃத்திகாப் என்ற வணக்கத்தை அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வணக்கம் நம்மிடத்துல எத்தனை பேர் இருக்கிறது சொல்லுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குறோம், துன்யாவை சம்பாதிக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்குறோம், மனைவிக்காக நேரத்தை ஒதுக்குறோம், பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்குறோம், நண்பர்களுக்காக நேரத்தை ஒதுக்குறோம். அதெல்லாம் தவறு இல்லை, ஆனா இதெல்லாம் துன்யாவோட அழிஞ்சு போயிடும். நம்மளை படைச்ச ரப்பூல் ஆலமீனுக்காக நம்ம எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம், எத்தனை நாளை ஒதுக்கி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை அழிகிறது, கழிகிறது. நம்முடைய நேரம் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கிறதா? பள்ளி வாசலிலேயே நம்ம ஒன்றி போயிருக்கிறோமா? இஃத்திகாப் இருந்திருக்கிறோமா என்பதை இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த தலைப்பு என்னமோ இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போறதுக்கு கிடையாது, நம்முடைய உள்ளத்துல நிறுத்தணும். இந்த வணக்கத்தை சஹாபாக்கள் நபி அவர்கள் எப்படி கடைபிடித்திருக்கிறார்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் கடைசி 10 நாட்களில் இஃத்திகாப் இருப்பார்கள். இது நபி அவர்கள் வளமையாக செய்து வந்தார்கள். ஹத்தா தவஃபாஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை கைப்பற்றுகின்ற வரை நபி அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் கடைசி 10 நாட்களில் இஃத்திகாப் இருந்தார்கள். ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் அழகான முன்மாதிரி, இறையச்சத்துக்கெல்லாம் முன்மாதிரியான இறையச்சம் உள்ளவர்கள் நபி சல்லாஸ் அவர்களை விட யாரும் இறையச்சத்திலே மிஞ்சிவிட முடியாது. அப்படிப்பட்ட உத்தம தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஃத்திகாப் என்ற வணக்கத்தை எப்படி நிறைவேற்றி இருக்கிறார்கள்? எல்லா ரமலானையும் நிறைவேற்றி இருக்கிறாங்க. கடைசி 10 நாட்கள் எது வரைக்கும்? அவங்களுக்கு மௌத்து வர வரைக்கும். அவங்க நபியானதுல இருந்து கிட்டத்தட்ட 23 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த 23 வருடமும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இஃத்திகாப் இருந்தார்கள். அப்ப மௌத்து வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வாழ்நாள்ல இந்த ஈமானை தெரிஞ்சு இஸ்லாத்தை தெரிஞ்சு ஒரு இஃத்திகாப் இருந்திருக்கிறோமா? நபி அவர்கள் மௌத்து வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த வணக்கத்தை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான வணக்கம். ஏன் அல்லாஹ், ஏன் நபி அவர்கள் இந்த அளவுக்கு இந்த வணக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரிகிறது. அல்லாஹ் இந்த வணக்கத்தை விரும்புகிறான். அல்லாஹ்வுக்காக நம்ம தனிமையா இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக நேரத்தை ஒதுக்கிறது, அல்லாஹ்விடத்துல சரணடைவது எல்லாத்தையும் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், உம்முடைய இறைவனுடைய பெயரை நினைப்பீராக, அல்லாஹ்விடம் நீங்கள் ஒதுங்கி விடுவீராக, அல்லாஹ்விடம் நீங்கள் ஒதுங்குவீராக. அல்லாஹ்விடத்தில் ஒதுங்கணும், கொஞ்சம் படைப்பினங்களை விட்டு, துனியாவுடைய ஆசைகளை விட்டு, கொஞ்சம் நம்முடைய உள்ளத்தை சரி செய்து கொள்வதற்கு, இறை நினைவோடு ஈமானை மேம்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ்வை நோக்கி நாம் ஒதுங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரி சஹாபாக்களுக்கும் நபி அவர்கள் இந்த வணக்கத்துக்கு ஆர்வம் ஊட்டினாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ரமலான்ல முதல் 10 நாட்கள் இஃத்திகாப் இருக்கிறார்கள். முதல் 10 நாள் பள்ளிவாசல்ல இருக்கிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, தொழுகிறது, ஏதாவது மார்க்க விஷயங்களை படிக்கிறது. இப்படி பயனுள்ள வகையிலேயே மார்க்க விஷயங்கள்லேயே தன்னுடைய நேரத்தை கழிக்கிறாங்க இஃத்திகாப்ல. முதலாவது 10 நாட்கள் சஹாபாக்களும் நபி அவர்களோட இஃத்திகாப் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் சொல்லலை, எல்லாரும் இஃத்திகாப்புக்கு வாங்க அப்படின்னு என்ன செய்யல, ஆர்டர்லாம் போடலை. சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, நபி அவர்கள் ஒரு காரியத்தை செய்ய பார்த்து விட்டார்களா, உடனே அதை அப்படி எடுத்துக்கிடுவாங்க. நபி அவர்கள் மட்டும் செஞ்சா எப்படி, நம்மளும் செய்யணுமே. அல்லாஹ் லக்கத் கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கு என்று சொல்லி காட்டுகிறான். அந்த நபி
இந்த ஈத்திகாப் என்ற வணக்கத்தை செய்கிறார்கள், நாமளும் செய்ய வேண்டும் என்று சஹாபாக்களும் ஈத்திகாப் இருந்தாங்க. அப்புறம் நபி அவர்கள் 2வது 10 ஈத்திகாப் இருந்தாங்க. லைலத்துல் கத்ர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் வந்து உங்களுக்கு முன்னால் இருக்கிறது, 2வது 10 ஈத்திகாப் இருங்க. அப்போது ஈத்திகாப் நபி அவர்கள் இருக்கிறார்கள், நபி அவர்களோடு சஹாபாக்களும் ஈத்திகாப் இருக்கிறாங்க. மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் தேடக்கூடிய ஈத்திகாப் ரமலான்ல கடைசி 10 இருக்குது, அதனால அங்க ஈத்திகாப் இருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்திகாப் இருந்தாங்க, அவங்களோட சஹாபாக்கள் இருந்தாங்க. இந்த செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுகிறது? ரமணால முழுக்க முழுக்க ஈத்திகாப் இருந்திருக்கிறாங்க. முதல் 10 அப்ப 2வது 10 3வது 10 ஒரு மாதம் முழுக்கமும் அல்லாஹ்வுடைய ஆலயத்துல சஹாபாக்கள் ஈத்திகாப் இருந்தாங்க. ஏன்னா ஈமானிய உறுதி, அல்லாஹ் மேல உள்ள நேசம், அல்லாஹ்வுக்காக நேரத்தை கழிக்கணும் என்ற ஒரு விருப்பம், ஆசை. அது மாதிரி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக ஒவ்வொரு ரமலான்லையும் 10 ஈத்திகாப் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மௌத்து நெருங்கும் போது, ஏன்னா மௌத்து நெருங்கும் போது நம்ம கூட அமல் செய்வோமா இல்லையா, அது ஒரு ஈமானிய ஒரு மாற்றம் தான், ஈமானிய மாற்றம். அது ஒரு தக்வாவுடைய அடையாளம். எவ்வளவு காலம் வாழ்ந்துட்டோம், காலத்தை எல்லாம் வீணா கழிச்சிட்டோம், இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய ஆயுட்காலம் குறையுது, 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சு, மௌத்த நெருங்கிட்டு இருக்கிறோம், இபாதத்தை இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி செஞ்சாலாம் பத்தாது, இருக்கிறது கொஞ்ச காலம், கொஞ்சம் வேமா செய்வோம் என்று இபாதத்துகளை எல்லாம் நபி அவர்கள் மௌத்துடைய நேரம் நெருங்கும் போது, அவர்களுக்கு வயோதிகம் ஆகும் போது அதிகமாக செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் மரணிக்க போகக்கூடிய அந்த வருடம் வந்தபோது வளமையாக 10 ஈத்திகாப் இருந்தாங்க. ஆனால் இப்போது 20 ஈத்திகாப் இருந்தார்கள். எத்தனை நாள்? 20 ஈத்திகாப் இருந்தார்கள். ஏன்னா இபாதத்தை அதிகமாக செய்யணும், இந்த வணக்கத்தை நிறைய செய்யணும் என்ற அடிப்படையில் சில காரணங்களால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈத்திகாப் இருக்க முடியாத சூழல் கூட ஏற்பட்டது. அப்போ கூட நபி அவர்கள் அந்த வணக்கத்தை விடக்கூடாது என்று சொல்லி வேறொரு மாதத்தில் அந்த வணக்கத்தை நிறைவேற்றினார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பள்ளிவாசலிலே கூடாரத்தை கட்டி அங்கே ஈத்திகாப் இருக்கிறார்கள். இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பள்ளிவாசல ஒரு கூடாரத்தை போட்டாங்க. இதை பார்த்த ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் பள்ளிவாசல ஒரு கூடாரத்தை அவங்க தனியா போட்டாங்க. இதை பார்த்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் பள்ளிவாசல ஒரு கூடாரத்தை போட்டாங்க. பள்ளிவாசல ஆளுக்காளு கூடாரம் போட்டா பள்ளிவாசல் இருக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூ தொழுதுட்டு வந்து பாக்குறாங்க, பள்ளி பூரா கூடாரமா கிடக்குது, எல்லாம் மனைமார்களுடைய கூடாரம். அதனால நீ மட்டும் ரசூலாவோட ஈத்திகாப் இருக்கிறது, நாங்களும் ரசூலாவுடைய மனைவி தானே, அந்த போட்டி வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் வந்து பார்க்குறாங்க, பள்ளி முழுக்க கூடாரமா இருக்குது. அல் பிர்ரு துரீதுனே, நீங்களாம் நன்மையை நாடித்தான் ஈத்திகாவுக்கு வந்தீங்களா? எல்லா கூடாரத்தையும் தூக்கு, அம்புட்டு கூடாரத்தையும் தூக்கியாச்சு, நானும் ஈத்திகாப் இருக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்திகாவை விட்டுட்டாங்க. சரி, அந்த ரமலான ஈத்திகாப் போச்சா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விடுபட்ட ஈத்திகாஃபை ஷவ்வால் மாதத்தில் நிறைவேற்றினார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலா கூட செய்கிறாங்க? ஏன்னா வளமையா செஞ்ச இபாதத், அதை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. எப்படி? கடமையான தொழுகை, கடமையான இபாதத்துகளை எத்தனை பேர் விடுறாங்க, ஆனா நபி அவர்கள் இந்த இபாதத்தை விட மனசு இல்லை அவங்களுக்கு. ஏன்னா இதை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான், அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். அதனாலதான் வேறொரு மாசத்துல என்ன செஞ்சாங்க, அதை கலா செய்யற அளவுக்கு அந்த இபாதத்து மீது நபி அவர்கள் ஆசை வைத்தார்கள், அந்த இபாதத்தை மிகவும் நேசித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சாங்கல்ல, அப்ப நம்ம நேசிக்கணுமா நேசிக்க கூடாதா சொல்லுங்க? நேசிக்கணுமா நேசிக்க வேண்டாமா? நேசிக்கணுமா? நேசிக்கணும். இன்ஷால்லா நேசிக்கலாமா? ஈத்திகாஃப் இருக்கலாமா? இன்ஷால்லா. பயணம், பயணத்தின் காரணத்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈத்திகாப் வைக்க முடியாத நிலை ஒரு காலகட்டத்திலே வந்தது. ரமலான்ல வளமையா வைப்பாங்க. ஒரு ரமலானில் நபி அவர்கள் பயணம் மேற்கொண்டார்கள், அவர்களால் ஈத்திகாப் இருக்க முடியவில்லை. அப்ப என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடுபட்ட பயணத்தின் காரணத்தால் விடுபட்ட அந்த ஈத்திகாப்பை அடுத்த வருடத்தில், 10 தானே வைப்பாங்க, அப்ப 20 ஆக்கி கொண்டார்கள்.
எப்பயுமே விட்டுறக்கூடாது. அந்த கரெக்டா ஒவ்வொரு ரமலானையும் பத்து நாள் பத்து நாள் பத்து நாள் அல்லாவுக்காக ஒதுக்கிடணும். பயணத்தினால விடுபட்டுச்சா, இந்த மாதிரி பிரச்சனைகள்னால செய்ய முடியாம போச்சா, அதை வேற ஒரு மாதத்துல வைக்கிறது அல்லது அடுத்த ரமலான்ல சேர்த்து வச்சிடுறது. அடுத்த ரமலான்ல பத்தா அப்ப இருபது நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த வணக்கத்தை செய்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். இப்ப ஏத்திகாஃபுடைய சட்டங்கள், ஏத்திகாஃபுடைய நம்ம ஏற்கனவே ஒரு ஹதீஸ் சொன்னோம், அதுலயே ஒரு சட்டம் இருக்கிறது. ஏத்திகாஃபை நாம் இடையில் முறித்து விட்டால் அது மார்க்கத்தில் தவறாகுமா? தவறு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகா வச்சாங்க, இடையில முறிச்சாங்க. ஆனா அது எது சிறந்தது? அப்படி இடையில முறிச்சதை நம்ம மறுபடியும் என்ன செய்யறது, வேறொரு மாதத்திலேயோ அடுத்த ரமலான்லையோ அதை நாம் நிறைவேற்றிக் கொள்வது சிறந்தது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில் நாம் அறிந்து கொள்கிறோம். ஏத்திகாஃப் எங்கே இருப்பது? ஏத்திகாஃப் நம்ம எங்க இருக்கிறது? நம்ம வீட்டில் நம்ம ரூம்ல ஏத்திகாஃப் இருக்கலாமா? அதுக்கு பேர் ஏத்திகாஃப் கிடையாது. கடமையான தொழுகையை எங்க தான் நம்ம தொழுகணும்? பள்ளிவாசல்ல தான் தொழுகணும். ஏத்திகாஃபையும் நம்ம அல்லாஹ்வுடைய ஆலயத்துல தான் நம்ம நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு சொல்கிறான், வந்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்கள் பள்ளிவாசல்களிலே தங்கி இருக்கும் போது, ஏத்திகாஃப் இருக்கும் போது மனைவியிடத்துல உடலுறவு ஈடுபடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்துல தான் ஏத்திகாஃப் இருக்கணும், பள்ளிவாசல்கள் தான் இருக்கணும். அந்த நேரத்தில் அவர்கள் மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு பள்ளிவாசலை விட்டு வெளியே போகக்கூடாது. ரொம்ப தேவையான முக்கியமான அவசியம் நிர்பந்தம் அத்தியாவசியம் அந்த மாதிரியான காரணங்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யலாம், வெளியே போகலாம். என்ன காரணத்துக்கு போனோமோ அந்த அவசியமான தேவையை முடிச்சுட்டா மறுபடியும் பள்ளிவாசலுக்குள்ள வந்துடணும். இதான் ஏத்திகாஃப். ஏன்னா ஏத்திகாஃப் என்றாலே பள்ளிவாசலுக்குள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது, பள்ளிவாசலுக்குள் தன்னை நிறுத்திக் கொள்வது, இதான் ஏத்திகாஃப். நம்ம வெளியே போனோம்னா ஏத்திகாஃப் முறிஞ்சிடும், ஈத்திகாஃப் நிறைவேறாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸு இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே ஏத்திகாஃப் இருப்பார்கள், அவர்களுடைய தலையை சீவி விடுவதற்காக எனக்கு என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை ஒட்டிதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீடு. இப்போ நபி அவர்களுக்கு தலை சீவி விடுறதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி நபி அவர்கள் தலையை நீட்டுவார்கள், நான் தலை சீவி விடுவேன். லா யதுகுலு பைத இல்லா லி ஹாஜத்தின் இதா கான முஅத்தஃபிக் முஅத்தகிஃபன், நபி அவர்கள் ஏத்திகாஃப் இருந்தால் வீட்டுக்கு தேவை இல்லாம வரமாட்டாங்க, ஒரு தேவையோட தான் வருவாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. பாருங்க, தலை சீவி விடுறது, தலை சீவுறது என்ன, அந்த தேவை என்ன, வெளியே வந்தா என்ன என்று நபி அவர்கள் பள்ளிவாசல் விட்டு வரல, வரக்கூடாது. அதனாலதான் பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு நபி அவர்கள் உள்ளக்க இருக்கும் போது தலை சீவி விடுறாங்க, ரொம்ப தேவையா இருந்தாதான் வீட்டுக்கு வருவாங்க. இந்த வாசலத்தை சில பேர் தப்பா விளங்கிடுவாங்க, தேவைக்கு வெளியே வரலாம்னு இருக்குதுல, அவங்க வீட்டுக்கு போறது, கொஞ்சம் சாயா குடிக்கிறது, கொஞ்ச நேரம் சாப்பிடுறது, கொஞ்ச நேரம் படுத்துட்டு வர்றது, அப்ப ஏத்திகாஃப் போச்சு. தேவைனா என்ன தேவை? ஏன்னா அந்த காலத்தில் பள்ளிவாசல்களில் பாத்ரூம் இல்லை. இன்னைக்கு எல்லா பள்ளிவாசல்லையும் பாத்ரூம் இருக்கிறது. ஆனால் மஸ்ஜிது நபவியில் டாய்லெட்லாம் கிடையாது, அவங்களுடைய வீடுகளில் தான் டாய்லெட் இருந்துச்சு, பாத்ரூம் இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைக்கு வீட்டுக்கு வருவாங்கன்னா என்ன தேவைக்கு வருவாங்க? சாப்பிட்றதுக்கு வருவாங்களா, தூங்குறதுக்கு வருவாங்களா, எதுக்கு வருவாங்க? நம்முடைய அத்தியாவசிய தேவை, மலஞ்சலம் கழிக்கிறது. அதை நம்ம அடக்கிட்டு இருக்க முடியுமா? பள்ளிவாசலில் இல்லை, வீட்டில் தான் டாய்லெட் இருக்குது. அப்போ நபி அவர்கள் வீட்டுக்கு வந்து அந்த தேவையை முடித்துவிட்டு மறுபடியும் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு போய்விடுவார்கள். இது ஏத்திகாஃபுடைய மிக முக்கியமான ஒரு ஒழுங்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொடர்ந்து அந்த செய்தியில் குறிப்பிடுகிறார்கள், நானும் ஏத்திகாஃப் இருந்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமுறையை கடைபிடித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. நோயாளி இருப்பாங்க, வீட்டில் நோயாளி இருப்பாங்க, இவங்க மலஞ்சலம் கழிக்கிறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க, ஏன்னா பள்ளிவாசல்ல இல்லை. அப்படி வரக்கூடிய நேரத்தில் மலஞ்சலம் கழிச்சுட்டு ஒளி செஞ்சுட்டு மறுபடியும் பள்ளிவாசலுக்கு போவாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் நோயாளி இருப்பார், அந்த இடத்துல நிற்க கூட மாட்டாங்க, நின்று இப்போ எப்படி இருக்கு உடம்பு பரவாயில்லையா, ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து இப்போ எப்படி இருக்குது உடம்பு, அந்த மாத்திரை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, இதெல்லாம் பேசக்கூடாது.
என்ன பாத்ரூம்லயோ போனோமா அப்படியே வந்துடுவாங்க. நான் கடந்து செல்லு போகக்கூடிய வழியாக நடந்து செல்லும் போதே அப்போதுதான் நான் விசாரிப்பேன், எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்படியே போய்விடுவேன். அங்கே அமர்ந்து நோயாளியை விசாரிக்க மாட்டேன். ஏனென்றால் அது நபி வழி இல்லை, அது இழத்திக்காக இருக்கக்கூடியவர்கள் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்பதை நம்ம ஹதீஸ்ல பார்க்குறோம். அது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சில நேரங்களில் நம்ம நினைப்போம் நல்ல காரியம் தானே, யாராவது சொந்தக்காரவங்க வேண்டியவங்க யாராவது என்ன செய்வாங்க, மௌத்தா போய் இருப்பாங்க, ஜனாசால கலந்து கொண்டா ரெண்டு கீராத்து நன்மை கிடைக்கும், நம்ம போனா என்ன, ஏத்திக்காஃப் இருக்கக்கூடியவர் ஜனாசாவில் போகக்கூடாது. நோயாளியை பார்த்தா நல விசாரிக்க நல்ல காரியம்தான், ஆனால் ஏத்திக்காஃப் இருக்கக்கூடியவர் நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக வெளியே செல்லக்கூடாது. இதெல்லாம் ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அஸ்ஸுன்னத்து அலல் முஅத்தகிஃபி, ஏத்திக்காஃப் இருக்கக்கூடியவருடைய சுன்னத் என்ன தெரியுமா, அல்லா யாவுத மரீலன், அவர் நோயாளியை நலம் விசாரிக்க போகக்கூடாது, ஒலா யஷ்ஹத ஜனாசா, ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடாது, ஒலா யமஸ்ஸ இம்ராத்தன், எந்த ஒரு பெண்ணையும் தொடக்கூடாது, மனைவியிடத்தில் மனைவியை தொடர்றது, ஒலா யு பாஷிருஹா, மனைவியை கட்டி அணைக்க கூடாது, ஒலா யஹ்ருஜுலி ஹாஜத்தின் இல்லா லிமா லாபுத்த மின்ஹு, ரொம்ப அவசியமான விஷயத்துக்காக மட்டுமே அவர் வெளியே செல்ல வேண்டும், இது அல்லாமல் அவர் வெளியே செல்லக்கூடாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த ஒழுங்குமுறைகளை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். அப்படி ரொம்ப அவசியமா ஏத்திக்காஃப்ல இருக்கிறீங்க, நம்ம வாப்பா இறந்து போயிட்டாரு அல்லது உம்மா இறந்து போயிட்டாரு, நமக்கு வேண்டியவங்க யாராவது இறந்துட்டாங்க, நம்ம கண்டிப்பா போகணும் என்ற நிலை வந்தால் அப்போது ஏத்திக்காஃபை விட்டு விட்டு நம்ம என்ன செய்யலாம், அந்த நல்ல காரியத்தை நம்ம செய்யலாம். அதனால அல்லாஹ் நம்மளை குற்றம் முடிக்க போறது இல்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தரும்போது அந்த ஏத்திக்காஃபை நாம் மறுபடியும் நிறைவேற்றிக் கொள்ளலாம், கடைபிடித்துக் கொள்ளலாம். பெண்கள் ஏத்திக்காஃப் இருக்கலாமா, இது அல்லாஹ் விரும்பக்கூடிய வணக்கம். ஆண்கள் இருக்கிற மாதிரி பெண்களுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்கள் நபி அவர்களுடைய அனுமதியோட பள்ளிவாசல் ஏத்திக்காஃப் இருந்திருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய மூணு மனைவிமார்கள் பள்ளிவாசலில் கூடாரம் கட்டினாங்க. நபி அவர்கள் அந்த கூடாரத்தை எல்லாம் கலட்ட சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க, அவங்ககிட்ட போட்டி வந்துருச்சு. அந்த போட்டி வந்ததுனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுக்க சொன்னாங்க. மொதல் ஒரு கூடாரம் இருந்துச்சு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அவர்களோட ஏத்திக்காஃப் இருந்தாங்க. அப்போது நபி அவர்கள் அதை கண்டுக்கிறல, அதை தடை செய்யலை, அதை குறையா சொல்லல, அதை அங்கீகரிச்சாங்க. அப்போ அது பள்ளிவாசலில் எல்லா மக்களுக்கும் இடைஞ்சல் தரக்கூடிய வகையில் அது உருவாகும் போது தான் நபி அவர்கள் அதை என்ன செய்கிறாங்க, அதை எடுக்க சொல்கிறாங்க. அதனால் பெண்கள் தாராளமாக ஏத்திக்காஃப் இருக்கலாம். இன்னும் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சில மனைவிமார்கள் அவர்களுக்கு தொடர் உதிரப்போக்கு இருக்கும், அவங்களுக்கு தொடர் உதிரப்போக்கு இருக்கும், அவர்கள் பள்ளிவாசலில் ஏத்திக்காஃப் இருப்பார்கள் என்று நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். பள்ளிவாசல்ல குளிப்பு கடமையானவங்க உள்ள வரக்கூடாது. அப்ப ஹாயில் மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண் அவங்களுக்கு ஏத்திக்காஃப் கிடையாது. ஏத்திக்காஃப் பள்ளிவாசல்ல இருக்கிறீங்க, தூங்குறோம், குளிப்பு கடமையாயிருச்சு, உடனே என்ன செய்யணும், எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு சுத்தமாயிரணும். இது ஏத்திக்காஃபுடைய மிக முக்கியமான ஒழுங்கு. ஆனால் தொடர் உதிரப்போக்கு ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டால் அது மாதவிடாய் இல்லை, அது ஒரு வகையான நோய். இந்த மாதிரி நிலையில உள்ளவங்க தொழுகணும், நோன்பு வைக்கணும், அது மாதிரி ஏத்திக்காஃப் இருக்கலாம். கணக்கு வழக்கு இல்லாம பெண்களுக்கு குறிப்பிட்ட நாள் தான் மாதவிடாய் ஏற்படும். அந்த வளமையான கணக்கை தாண்டி ஒரு முறை இல்லாமல் தர்த்தீப் இல்லாமல் பெண்களுக்கு இது ஏற்படுமையானால் அப்போது அவர்களுக்கு அது நோய். இந்த நிலையில உள்ளவர்கள் தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஏத்திக்காஃபையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நிறைவேற்றலாம். ஹதீஸ்ல நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இந்த ஏத்திக்காஃபில் ஒரு சில காரியங்களை நம்ம செஞ்சிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பள்ளிவாசலில் ஏத்திக்காஃப் இருக்கிறாங்க, ஒரு சில சஹாபாக்கள் சத்தம் போட்டு தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, அவங்க கிராத்த அவங்க கேட்கணுங்கிற அடிப்படையில் சத்தம் போட்டு என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க அந்த சஹாபாக்களை பார்த்து, அலா இன்ன குள்ளக்கும் முனாஜின் ரப்பா, உங்கள் அனைவரும் அல்லாவிடம் முனாஜா செய்கிறீர்கள்,
அல்லாவிடம் நீங்கள் ரகசியம் பேசுகிறீர்கள், அல்லாவுடன் நீங்கள் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள், அப்புறம் எதுக்கு நீங்க இவ்வளவு சத்தம் போட்டு தொழுகிறீங்க? பலா யூதி என்ன பாலுக்கும் பாலா, உங்கள ஒருவர் மற்றவங்களை நோவினை செய்ய வேண்டாம். ஒலா எருப்பாவு பாலுக்கும் அலா பாலின், உங்கள ஒருவர் இன்னொருவருடைய சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இஃத்திகாஃப்ல இருக்கும்போது அடுத்தவங்களை நோவினை பண்ணக்கூடாது, பிறருக்கு இடைஞ்சல் தந்துடக்கூடாது, எல்லா தொழுகையாளியும் பூரா பள்ளிவாசலை விட்டு ஓடுற அளவுக்கு நம்ம நடந்துடக்கூடாது. வந்துட்டாருப்பா, அவ்வளவு பேருடைய இபாதத்தை பாழாக்குறதுக்கு வெளியில தான் இவருடைய தொல்லை தாங்க முடியல, பள்ளிவாசல்லே வந்து அவ்வளவு பேருக்கு இவ்வளவு பெரிய தலைவலியா இருக்கிறாரே என்று பிறர் பேசக்கூடிய வகையில நம்ம நடந்துடக்கூடாது. ஏன்னா அது பெரிய பாவமா போயிரு, வெளியில நோவினை செய்யறதே பாவம், பள்ளிவாசல்ல நோவினை செய்யறது அதை விட பெரிய பாவமாயிரும், அதை நம்ம பேணி கொள்ள வேண்டும். சரி, இஃத்திகாஃப்ல சில விஷயங்களை அனுமதிக்கப்பட்ட சில வார்த்தைகள் நம்ம பேசலாமா? பேசுறது தப்பான்னு கேட்டா தப்பு கிடையாது, ஒரே பேச்சில போயிடக்கூடாது. இஃத்திகாஃப்னு அல்லாஹ்வுடைய ஆலயத்துல போய் உட்கார்றது, உட்கார்ந்தா ஒரே பேச்சுதான், உள்ளந்தான் இங்க உடம்புதான் இங்க இருக்கும், உள்ளம் பூரா வெளி விஷயங்களை பத்தி பேசும், அப்படி இருக்கக்கூடாது. அது மாதிரி இன்னைக்கு உள்ள சூழல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். இந்த வாட்ஸ்அப்பு ஃபோனு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் வந்து இருக்கிறதே எதுக்கு? மற்ற துனியா உலக படைப்பிடங்களுடைய தொடர்புகளை குறைச்சி அல்லாஹ்வோட நமக்கு தொடர்பு அதிகமாகணும், அதுக்காக தான் வந்து இருக்கிறோம். அப்போ அங்கேயும் உட்காந்து ஃபோனை அப்படின்னு நோண்டிக்கிட்டு இருந்தால் இஃத்திகாஃப் நாசமாக போயிடும். அப்போ அதெல்லாம் குறைச்சிட்டு முழுக்க முழுக்க இபாதத்தில் நம்ம கழிக்கணும். அந்த இஃத்திகாஃப் நேரங்களில் நம்ம மற்ற விஷயங்களை பேசிக்கிடலாம், அதுக்கு நம்ம ஒரு குறைவான ஒரு அளவு இருக்குது. ஒரு சிறிய நேரம் என்ன செய்யலாம், அவசியமான வார்த்தைகளை மற்றவங்களோட பேசிக்கிறலாம். அவர் வெளியே வரக்கூடாது, மற்றவங்க வந்து இவரை பார்க்க வர்றாங்க. இப்போ நீங்கள் இஃத்திகாஃப்ல இருக்கிறீங்க, உங்கள் நண்பர் உங்களை பார்க்க வர்றாரு, பள்ளிவாசல் உட்காந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, லைட்டாக பேசிட்டு அனுப்பி விட்டுற வேண்டியதுதான், அப்படியே உட்காந்துடக்கூடாது. இந்த மாதிரி செய்யறதுக்கு அனுமதி இருக்குது. ஹதீஸில் பார்க்குறோம், புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இஃத்திகாஃப் இருந்தார்கள். அப்போது அவர்களுடைய மனைவி அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு பள்ளிவாசல உட்கார்ந்து பேசுறாங்க. கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவர்கள் எழுந்து செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுடைய வாசல் வரைக்கும் வந்து மனைவியை அனுப்பி வச்சாங்க. ஏன்னா வாசல் வரைக்கும் வரலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது, அதனால வாசல் வரைக்கும் வந்தாங்க. அதுக்கப்புறம் மனைவி என்ன செஞ்சாங்க, அனுப்பி வைத்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம், ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களோட பேசுகிற மாதிரி அது மாதிரி தேவையான ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யலாம், பேசிக்கொள்ளலாம். அது மாதிரி இஃத்திகாஃப் ஒரு இரவு இருக்கலாமா? பரவலாக இந்த லைலத்துல் கத்ர் அடைவது தான் இஃத்திகாஃபுடைய நோக்கம். அதனால ரமலான்ல கடைசி 10 நாட்கள் இஃத்திகாஃப் இருக்கிறது தான் நபி அவர்கள் நமக்கு வழிமுறை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. சில பேருக்கு முடியாத நிலைகள் இருக்கலாம், 10 நாள் இஃத்திகாஃப் இருக்க முடியாது. சரி, அதனால இஃத்திகாஃபே மறந்துடலாமா? அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு நேரத்தை கொடுத்துருக்கிறான், ஒரு இரவு நீங்க இஃத்திகாஃப் இருக்கலாம், ஒரு இரவு கூட நீங்க என்ன செய்யலாம், இஃத்திகாஃப் இருக்கலாம். அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. புகாரியில் 2032வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள், நான் அறியாமை காலத்தில் ஒரு இரவு இஃத்திகாஃப் இருப்பதாக நேர்ச்சை செய்தேன். அறியாமை காலத்தில் ஒரே ஒரு இரவு இஃத்திகாஃப் இருப்பதாக நான் நேர்ச்சை செய்து கொண்டேன். இதை பற்றி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, நான் இது அறியாமை காலத்தில் செஞ்ச நேர்ச்சை, இதை நான் நிறைவேற்றலாமா? நபி அவர்கள்ட்ட கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, இஃத்திகாஃப் என்பது ஒரு நாள் தான் இருக்கணும் என்றால் கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க, ஒரு இரவு தான் இஃத்திகாஃப் இருக்கிற நேர்ச்சி பண்ணியிருக்கீங்களா, ஒரு இரவு நீங்கள் இருக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அதனால உங்களுக்கு ஒரு இரவு இஃத்திகாஃப் இருக்க முடியுமா, 2 இரவு இஃத்திகாஃப் இருக்க முடியுமா, தாராளமாக அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இருங்க, அதற்கான நன்மை அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், கண்டிப்பாக தருவான். அன்பான சகோதரர்களே, இந்த இஃத்திகாஃபுடைய மிக நோக்கம் என்ன தெரியுமா, பிரதானமான நோக்கம் லைலத்துல் கத்ர் அடைகிறது தான். இப்போ நமக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறான். ஏன்னா ரமலானில் ஒரு பாதி நோன்பை நம்ம தாண்டிட்டோம், 20வது நோன்பை நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம், இனி கடைசி 10 இனிமே தான் வருது. இஃத்திகாஃபுடைய நாள் நேரம் பக்தி இனிமே தான் வருகிறது, நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த இஃத்திகாஃபுடைய நோக்கம் என்ன, பள்ளிவாசல்ல இருந்து கடைசி 10 நாள் பள்ளிவாசல்ல இருந்துட்டோம்னா
கன்ஃபார்மா நமக்கு லைலத்துல் கதிர் கிடைச்சிடும். ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். லைலத்துல் கதிர்னா சும்மாவா, சும்மா கிடைச்சிருமா? அது எப்படிப்பட்ட சிறப்பு? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், லைலத்துல் கத்ரு உடைய இரவை சிறப்பை விளக்குவதற்காகவே திருமறை குர்ஆனில் ஒரு தனி சூராவை அல்லாஹ் அருளி இருக்கிறான். இன்ன அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை கண்ணியமிக்க இரவிலே நாம் அருளினோம். வமா அதராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா? ஏன் அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறான்? லைலத்துல் கத்ர் என்பது சாதாரண இரவு அல்ல, சும்மா இந்த காதில் வாங்கி விட்டு செல்லக்கூடிய விஷயம் அல்ல. லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட அது சிறந்தது. ஆயிரம் மாதங்கள், சுபஹானல்லாஹ். இந்த உலகத்தில் நீங்க எத்தனை வருஷம் வாழ்வீங்க? 60 வருஷம் அதிகபட்சமா நம்ம சொல்றோம், ஆனா அது கூட கன்ஃபார்ம் இல்லை. அதெல்லாம் முன்னாடி, இப்பெல்லாம் 40-50 காலாவதி ஆகிவிடுகிறது. அந்த மாதிரி ஒரு நிலை. சரி, 60 வருஷம் வாழ்ந்தோம்னா எத்தனை மாசம்? 1 வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். 60 வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 720. நீங்க காலமெல்லாம் வாழ்ந்தா கூட லைலத்துல் கத்ருடைய இரவை சிறப்பை நீங்க அடைய முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? லைலத்துல் கத்ர் இரவை நீங்க அடைச்சிட்டீங்களா, ஒரு 10 நாள் ஒதுக்குங்க, ஏத்திகாவுக்கு ஒதுக்குங்க. நீங்க பிறந்து வாழ்ந்து எத்தனை நாள் வாழ்றீங்களோ உங்க வாழ்நாள்லாம் நின்று வணங்கினா கூட அடைய முடியாத நன்மையை அடையலாம் அந்த ஒரு இரவுல. இந்த 10 நாள் அடைஞ்சிடலாம். இது எப்படிங்க? அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய கருணை. நீங்க ஒரு நாள் வேலை செஞ்சா, 10 நாள் வேலை செஞ்சா, 1000 மாசம் வேலை செஞ்ச சம்பளத்தை தருவாங்கன்னா யார் கொடுப்பா? 1 மாசம் வேலை பார்க்குறீங்க, 1 மாசம் சம்பளம் தான் உங்களுக்கு கிடைக்கும். 1000 மாசம் வேலை செய்த சம்பளம் உனக்கு உண்டு அப்படி யாராவது சொல்லுவாங்களே? எந்த முதலாளியாவது? அல்லாஹ் சொல்றான், நம்ம படித்த எஜமான் அல்லாஹ் சொல்றான், அந்த லைலத்துல் கத்ர் ஒரு இரவு அடைஞ்சிட்டேன், அதை கொஞ்சம் தேடணும் நீ. அந்த ஒரு இரவு தான் 1000 மாதங்களோட சிறந்தது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த இரவை நீ அடையணும்னா கொஞ்சம் நீ முயற்சி செய்யணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அதுல என்ன சிறப்பு தெரியுமா? அல்லாஹ் அந்த தொடர்ந்து சொல்கிறான், தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹி மின் குல்லி அம்ர். அந்த இரவிலே வானவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய பல கட்டளைகளை செயல்படுத்துவதற்காக இறங்கி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய பல கட்டளைகளை செயல்படுத்துவதற்கு வானவர்கள் வருகிறார்கள். அந்த இரவுல பிரத்யேகமா அல்லாஹ் சில உத்தரவுகளை போடுறான். சில உத்தரவுகள் அந்த இரவுல கிடைக்குது. அந்த இரவுல அல்லாஹ் புதுசா போடுறான். அந்த இரவுல போடுகிறான், என்னுடைய அடியான் இதை கேட்டான், அவனுக்கு அதை கொடுங்க. என்னுடைய அடியான் குழந்தை பாக்கி இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கிறான், அவனுக்கு இதை கொடுங்க. என்னுடைய அடியான் குடும்பத்துல பிரச்சனைன்னு கண்ணீர் வடிச்சிருக்கிறான், அவனுடைய பிரச்சனையை தீருங்கள் என்று அல்லாஹ் அந்த இரவுல வானவர்களை அனுப்பி பல கட்டளைகளை செயல்படுத்துகிறான். அல்லாஹ் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை செயல்படக்கூடிய, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபர்கள்ல நம்ம ஒரு ஆளா இருக்கக்கூடாதா? இவ்வளவு பெரிய சிறப்பு அந்த லைலத்துல் கத்ருக்கு இருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாசம் வந்தா சொல்லுவாங்க, அத்தாக்கும் ரமலான் ஷஹ்ருன் முபாரக், பாக்கியமிக்க ரமலான் உங்களிடம் வந்துவிட்டது. ஃபீஹி லைலத்துன், அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது. கைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இனிமே வரப்போகிறது சகோதரர்களே. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க இருக்கிறான். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 1901 செய்தி, அதிலே வருகிறது, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி. யார் லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு, அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்து, அல்லாஹ்விடத்தில் உள்ள சொர்க்கத்தை நம்பி, அல்லாஹ்வை நம்பி இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பை நம்ம அடையணும்னா கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி? 1000 மாதங்களை விட சிறந்த முயற்சி. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு மாதத்தை அடைய போறோம், அப்ப கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? லைலத்துல் கத்ரா ஃபபுத்தகு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான், ரமலானில் கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று நபி அவர்கள் நம்மளை தேட சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த லைலத்துல் கத்ர் என்பது இன்னைக்கு எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க, 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர். அல்லாஹ் தேட சொல்லி இருக்கிறான்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேட சொல்லி இருக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் தேடி இருக்கிறாங்க. எப்படி தேடி இருக்கிறாங்க? நம்மளாவது கடைசி பத்து ஒற்றை படை இரவுல தான் தேடுறோம், ஆனா சஹாபாக்கள் ரமலான்ல முதல் பத்துல ஏத்தி காப்பிருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ரெண்டாவது பத்துல இருக்கு, மறுபடியும் ரெண்டாவது பத்து, மூணாவது பத்துல தான் லைலத்துல் கத்ர் இருக்கு என்று சொல்லும் போது அவர்கள் மறுபடியும் மூணாவது பத்து ரமலான் முழுக்க ஏத்தி காப்பிருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒரு துவா இந்த லைலத்துல் கத்ர்ல ஓத வேண்டிய ஒரு துவா, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு துவா. நான் லைலத்துல் கத்ரை அடைந்தால் நான் என்ன ஓதுவது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட போது நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த துவா, அல்லாஹும்ம இறைவா இன்னக்க நிச்சயமாக நீ அஃபுவுன் பாவத்தை மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃபுவ பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபாஃபு அண்ணி என்னை நீ மன்னித்து விடு. இந்த துவாவை நாம் மனனம் செய்து கொண்டு அதிகமாக ஓத வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்காகத்தான் யாத்திகாஃப் என்ற இந்த வணக்கம் நமக்கு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. நாம் இதுவரைக்கும் இந்த வணக்கத்தை செய்யாமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இபாதத்தை நபி அவர்கள் செய்த, சஹாபாக்கள் செய்த இந்த இபாதத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று இந்த இபாதத்தை செய்து மறுமையின் சொர்க்கம் என்ற உன்னதமான பாக்கியத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவானா அனில் ஹம்தில் இல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.